இதுக்காக வெக்கப்பட வேண்டியதும் இதுக்காக அசிங்கப்பட வேண்டியதும் அவமானப்பட வேண்டியதும் திராவிட சிந்தனையாளர்களும் திராவிட அரசியல் கட்சிகளும் தான் வெக்கப்படணும் அவமானப்படணும் வெளியேறிய அம்பேத்கரை தூக்கி நீங்க காவி சாயம் பூச்சி பூசி காவி அம்பேத்கரா நீங்க வச்சுக்கீங்க விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போனவங்களை எல்லாரையும் குற்றவாளிகளா மாத்தி எந்த நிறுவனமும் செய்ய முடியாமல் வச்சிருப்பது இந்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அவமானம் இது வந்து சனாதன கருத்தா நான் கேட்கிறேன் தெய்வம் வந்து ஒண்ணும் செய்யலைனாலும் சரி கவலப்படாதம் திரைப்படத்துல இவ்வளவு இருக்கீங்க இதை தாண்டி தமிழினத்திற்கு போராட்டத்துக்காக எல்லா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல பங்கெடுத்துக்கிறீங்க அந்த பணி இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு தொடர்ந்து அதற்கான போராட்டங்கள் எல்லாத்திலையும் நான் பங்கெடுத்துக்கிட்டுதான் இருக்கேன் திரைப்படத்துறை அப்படிங்கறது எனக்கு தொழில் அது இப்போ ஒருத்தருக்கு எப்படி வக்கீல தொழிலோ எப்படி வாத்தியார் தொழிலோ அது மாதிரி எனக்கு வந்து இது வந்து தொழில் நான் சாப்பிட்றதுக்கு என் குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஒரு வழிமுறையாக திரைப்பட துறை வந்து எனக்கு இருக்குது என்னுடைய அரசியல் என்பது என்னுடைய பொது வாழ்க்கை நான் செய்கிற தொழிலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் அப்படி தான் அதை வந்து இதை வந்து பார்க்குறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உட்காந்து சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை அது அதே நேரத்தில் நான் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு கலைஞனாக நான் இருக்கிறதுனால என்னை சுற்றி நடக்கிற என் தேசிய இனத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த யுத்தத்துக்கு எதிராக நான் ஏதேனும் ஒன்று செய்யாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு பொறுப்புள்ள ச கலைஞனாக நான் வந்து இருக்கவே முடியாது அதனால தான் நான் வந்து நான் இந்த இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக வந்து இன்னைக்கு வந்து நம்ம நம்ம வந்து அரசுக்கு எதிராக நம்ம வந்து போராட வேண்டியிருக்கு ஆஹ் வந்து எடுக்கிறேங்கிறான் பெட்ரோலிய மண்டலங்களை வந்து அறிவிக்கிறான் ஆஹ் விளைநிலங்களில் வந்து எடுத்து நான் வந்து எட்டு சாலை போடுறேன் பத்து சாலை போடுறேங்கிறான் செர்லைட் ஆள பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறான்னு சொன்னால் எல்லாரையும் சுட்டுக்கொள்கிறான் இப்போ இந்த இப்போ கல்வா கல்பாக்கத்துல வந்து ஒரு உலை வந்து இயங்காம இருக்கு அது வெடிச்சிருமோ அது என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு இன்னைக்கு பயந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அதை இழுத்து மூடவும் முடியாமல் அதை துறக்கவும் முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க இது மாதிரியான விடயங்கள் எல்லாம் வந்து நான் அரசுக்கு எதிராக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில் நாம் போராட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறதுனால நான் ஒரு சினிமா சொல்லி என்னால் அதுல இருந்து விலகி இருக்க முடியாது ஆகவே நானும் அந்த போராட்டங்கள்ல போராட்ட களங்கள்ல தொடர்ந்து இயங்கிட்டு ஆரிய பார்ப்பன நடிகை காயத்ரி வந்து அண்ணன் திருமாவளவனை வந்து வெளிப்படையாகவே வெளிப்படையாவே மிரட்டிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களுக்கு கருத்து இது வந்து இங்கே வந்து இதை 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 நினச்சி நான் வந்து வருத்தப்பட வேண்டியது யாரை நினச்சி வருத்தப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட சிந்தனையாளர்களை நினைச்சு நான் வந்து வருத்தப்படணும் அறுபது ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் வந்து நாக்கம் பண்ணிட்டு சாவணும் இது பெரியார் மண் என்று மார்தட்டி சொல்லிக்கொள்கிற திராவிட இயக்கங்கள் இந்நேரம் எதிர்வினை ஆற்றியிருக்கணும் பெரியார் சொன்னாரா சொல்லலையானே எனக்கு தெரியாது ஆனா சொன்னதா சொல்றாங்க பாம்பை கண்டால் விட்டுவிடு பார்ப்பானை கண்டார் அடின்னு சொல்றான்னு சொல்றேன் இன்றைக்கு ஆரிய பார்ப்பன பார்ப்பன சிந்தனை பார்ப்பன பார்ப்பத்தியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு வளவன் அவர்களுடைய கருத்துக்கு எதிர்கடுத்து சொல்வதற்கு பதிலாக அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை கொச்சைப்படுத்துகிற நிலை இந்த மண்ணில ஏற்பட்டிருக்குன்னா இது பெரியார் மண்ணா நான் கேட்கிறேன் என்ன எதிர்மனை சும்மா உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கிறவங்களே தமிழ் தேசிய சிந்தனையாளர்களை வந்து கடுப்பேற்றுறதுக்கும் வெறுப்பேற்றுறதுக்கும் தான் நீங்க வந்து ஆளுகளா நான் கேட்குறேன் ஒரு பாப்பாத்தி ஒருத்தன் ஒரு ஒரு திருமாவளவன் என்கின்ற ஒரு தாழ்த்தப்பட்டவனை இழிவாக பேசுறா இதுக்காக வெக்கப்பட வேண்டியதும் இதுக்காக அசிங்கப்பட வேண்டியதும் அவமானப்பட வேண்டியதும் திராவிட சிந்தனையாளர்களும் திராவிட அரசியல் கட்சிகளும் தான் வெக்கப்படணும் அவமானப்படணும் என்ன தப்பு திருமாவளவளவன் பேசி அவர்கள் பேசினதுல என்ன தப்பு இருக்கு சிந்திங்க வடநாட்டில் விநாயகரை வந்து என்ன மாதிரியான சிறு சிலைகளை வச்சு நீங்க கொண்டாடுறீங்க நம்ம ஊர்ல வந்து இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல அம்மா மாதிரி ஒரு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி குளத்துக்காரிகளை உட்காந்துருக்க அதே பிள்ளையாரு அங்க ரெண்டு பொண்டாட்டி கட்டி இருக்குன்னு சொல்றாங்களே எப்படி அது இங்க ஒரு கதை அங்க ஒரு கதையா அந்த பிள்ளையார் வேற இந்த பிள்ளையார் வேறையா ஊருக்கு ஒரு கதை சொல்லுவீங்களா நீங்க கோயில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து சொல்லலையா பாலியல் காட்சிகளை அந்த சிற்பங்கள் செதுக்கி வைக்கப்படலையா என்ன தவறா சொல்லிட்டாரு காயத்திராக்கு என்ன தெரியும் திராவிட ஆட்சியாளர்கள் திராவிட இயக்கங்கள் பேசாம இருக்கும் ஆனால் தமிழ் தேசிய தளத்தில் இயங்குகிற அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சும்மா இருக்க மாட்டாங்க ஜாக்கிரதையா பேசுங்க உங்களுடைய அரசியல் என்பது வன்ம அரசியலாக இருந்தது நீங்களும் வன்மத்தை எதிர்கொள்ள அதை நாங்க வந்து மிக எச்சரிக்கையா அவங்களுக்கு திருமால் வளவன் என்பவன் இன்னைக்கு தமிழகத்துல மட்டும் இல்ல இந்திய அளவில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க வந்து மிக எளிதாக விமர்சிப்பது என்பது தவறு பிழை அப்படி விமர்சிக்க கூடாது உங்களுக்கு அரசி அந்த அளவுக்கு நாகரிகமான அரசியல் அனுபவம் கிடையாது யாரோ தூண்டி விடுறாங்கிறதுக்காக நீங்க பேசுனீங்கன்னா அது தனிப்பட்ட வன்மமாக ஆகிவிடும் தயவு கூர்ந்து உங் நீங்க வந்து அதற்காக பொது தளத்தில் மன்னிப்பு கேட்டுருங்க ஒரு பக்கம் கமல் கட்சியை ஆரம்பிச்சிட்டல ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறதாக ஊடகங்கள் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு இருக்கு அவங்களுடைய அரசு எடுபடுமா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல தமிழர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து தன்னுடைய சொந்த நில நிலத்துல முட்டாள்களாகவும் சிந்திக்க தெரியாதவர்களாகவும் தொடர்ச்சியா இருக்கிறாங்க பல நூற்றாண்டுகளாக அப்படிதான் இருக்கிறான் அயல் புலத்தாரை கண்டு மயங்குகிற பண்பு தமிழனுக்கு இருக்கிற வரைக்கும் ரசிக மனோபாவத்துக்கு அடிமையா இவன் இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்து நடக்கும் நான் கேட்கிறேன் ஒரு சுரேஷ் கோபி கேரளாவில் ஒரு எம்பிக்கு நின்று தோத்து போறான் ஒரு ஒரு சிரஞ்சீவி மெகா ஸ்டார் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அங்க வந்து அவன் அரசியலில் தோத்து வீழ்ந்து உதிர்ந்து போறான் இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத அளவுக்கு கதாநாயகனா நடிச்சீங்க அப்படின்னு சொன்னா சம்பாதிச்சிட்டு மகிழ்ச்சியா போக வேண்டியது கடைசியா வந்து உங்களுக்கு வந்து அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணத்தை எது ஏற்படுத்தது தமிழன் எண்ணம் தானே இளிச்சவாய்க்கு ஏற்படுத்தது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியலுக்கு வரணுங்கிற நிர்பந்தத்தை என்ன கட்டாயத்தின் அடிப்படையில் அவர் வந்து அரசியலுக்கு வராரு தொடக்கத்திலிருந்து அவர் அரசியல்வாதியா இருந்தாரா இந்த மக்களுக்காக கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வந்து பங்கெடுத்தாரா என்ன தெரியும் உடனே ஒரு அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருவீங்களா எல்லாரும் எம்ஜிஆருடைய வரலாறு தெரியுமா எத்தனை வயதுல இருந்து அவன் அரசியல் இருக்கான்னு தெரியுமா ஆக எனக்கு கமலஹாசன் மீதோ ரஜினிகாந்த் மீதோ இருக்கிற வருத்தத்தை விட என் தாய் தமிழ் உறவுகள் மீதுதான் எனக்கு வந்து வருத்தம் இருக்கு இந்த மண்ணுக்கு பிழைக்க வருகிற வருகிறவர்களை எல்லாரையும் தன்னை ஆளுகிறவர்களாக மாற்றுகிற ஒரு தேசிய இனத்தினுடைய அந்த பண்பைத்தான் நான் வெறுக்கிறேன் அதை ஏற்க மறுக்கிறேன் இப்போ ரெண்டு இணைஞ்சு அரசியலுக்கு வர மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிட்டு இருக்காங்க யாரு இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் வந்து உருவாக்குவாங்க அவர்கள் வந்து அப்படி உருவாக்கினாலும் அது வந்து எடுபடாது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அதை ஏற்காது தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த மண்ணில் ஒரு புதிய மாற்றம் உருவாக இருக்கிறது அது தமிழ் தேசிய சிந்தனை தமிழ் தேசிய சிந்தனை என்பது ஒருபோதும் மாற்று தேசிய இனத்தான்களை தலைவனாக ஏற்காது அந்த சிந்தனை இன்றைக்கு ஆழமாக வேரூன்றிருக்கு ஒரு தலைமுறை பிள்ளைகள் தமிழீழ தேசிய தலைவரை ஏற்று அவருடைய கொள்கை வழி எழுந்து நிற்பதால் நிச்சயமாக ரஜினி கமலை ஏற்க மாட்டார்கள் இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பது தமிழில் போரனுடைய பின்னடைவுக்கு பின்னாடி இங்கே சாதி மதம் கலவரங்கள் நடந்து அதே மாதிரியான ஒரு இன அழிவு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதை இந்த தமிழினை எப்படி எதிர்கொள்றது அதை பற்றி உங்களுக்கு கற்று சொல்லுங்க தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அப்படின்னு இல்லை இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆழமாக வந்து வேர் ஊன்றிய பிறகு மனு தர்மத்தை அல்லது சனாதன தர்மத்தை நிலை நிறுத்துவதற்கான அத்தனை வேலைகளையும் இங்கே செய்யறாங்க இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் இனமாக இருப்பதை இனமாக உணர்வதை விரும்பல குறிப்பாக பார்ப்பனர்கள் விரும்பல ஆரிய பார்ப்பனர்கள் அதை ஏற்க மறுக்கிறாங்க அப்போ இனமா அவங்க ஒன்றிணைய கூடாது அப்படின்னு நினைக்கிறான் ஆனா என்ன என்னவா அப்ப ஒன்றிணையணும்னு ஆசைப்படுறான் மதமா ஒன்றிணையணும்னு ஆசைப்படுறான் சாதியா ஒன்றிணையணும்னு ஆசைப்படுறான் அவரவர் ஜாதிய வலுப்படுத்தணும் அதற்கு தன்னால ஆனதை செய்யணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து விரும்புறாங்க இந்தியாவை மதமா கூறு போட்டு சிறுபான்மை மதத்தினரை அழித்து ஒழிக்கணும்னு திட்டமிடுறாங்க அதனுடைய விளைவுதான் தமிழகத்தில் இன்றைக்கு சாதியா மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிறதும் இனமாக உணர மறுப்பதும் ஆயிருக்கு நீங்க தமிழன்னு சொன்னா அவன் ஏற்க மறுக்கிறான் ஏன் ஏன்னா அவனை தலித் அவனை ஆதிக்கு முக்குளத்தோர் அவனை வெள்ளாள கவுண்டர் அவனை வன்னியர்கள் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு கையாள்ற கையாள்றவன் பல நூற்றாண்டு அனுபவம் பெற்ற ஆரிய பார்ப்பனர்களா இருக்கிறதுனால அதுல இருந்து வெளியில வர முடியாத மிக மோசமான ஒரு ஒரு சூழலுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க ஆகவே இந்த புரிதலை வந்து தலைமுறையினருக்கு நாம் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம் என் போன்றவர்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் போன்றவர்கள் இன்னும் பல்வேறு தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஐயா மணியரசன் போன்றவர்கள் தியாகு போன்றவர்கள்லாம் அந்த உணர்வை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க இனமாக உணர வேண்டும் இனமாக ஒன்றிணைய வேண்டும் இருந்தும் மதத்தில் இருந்தும் நாம் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற இன உணர்வை வந்து ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டு இன்றைக்கு இஸ்லாமியர்களை வந்து எடுத்துக்கோங்க அவங்க வந்து இனமாக உணர்றதை விட மதமா வந்து அவங்க உணர்றாங்க அவங்க என்னைக்கு மதமாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு முதன்மைப்படுத்துறாங்களோ அப்பவே அவங்க தாக்கப்படுவார்கள் அவங்க அழிக்கப்படுவார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு குறையும் எப்போ தங்களை இனமாக அடையாளப்படுத்திக்கிறதுக்கு உதாரணத்துக்கு தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்துவதற்கு அவங்க முதல் உரிமை கொடுக்குறாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாயிடும் அவங்கள தொட முடியாது இந்த உணர்வை இன்றைக்கு நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆக ஆரிய பார்ப்பன சனாதான சிந்தனைகளுக்கு எதிராக நாம் போர் தொடுக்க வேண்டும் அதுக்கு எதிராக நம்ம வந்து களமாட வேண்டும் அவை நம்மை கூறு போடும் நம்மை பிரிக்கும் சாதி சாதியாக பிரிக்கும் மதம் மதமாக பிரிக்கும் நம்மை ஒருபோதும் இன உணர்வாளர்களாக மாறுவதை அது விரும்பாது பேர் பேரடையாளமாக இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு காவி அடையாளம் பூசுறாங்க பிஜேபியினர் இதை பற்றி உங்க கருத்து சொல்லுங்க பிஜேபி வந்து பூசாமல் இருந்தால் தான் இதில் வந்து நம்ம வந்து கவலைப்படணும் நானும் இந்த சிக்கல் ஏற்பட்ட உடனே என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் அழைப்பெடுத்து ஒரு பெரிய அறிஞர்களாக இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வந்து நான் வந்து கேட்டேன் திருவள்ளுவருக்கு வந்து காவி சாயம் பூசியிருக்காங்களே அதுக்கு ஏதேனும் ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டேன் நண்பர்கள் சொன்னாங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன் திருக்குறளை நூற்றுக்கும் மேற்பட்ட தடவை ஆய்வு செய்து பார்த்ததில் ஒன்று ஒரு அடையாளமும் எங்களுக்கு கிடைக்கல ஒரே ஒரு அடையாளம் ஹெச் ராஜா போட்ட ட்விட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில திருவள்ளுவரை கடிக்க வந்திருக்கீங்க உங்க புத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க வாழ்நாள் முழுவதும் நான் இந்துவாக பிறந்தது என் பிழை அல்ல ஆனால் நான் சாகும் போது இந்துவா சாக மாட்டேன்னு சொல்லி இந்து மதத்தை விட்டு வெளியேறிய அம்பேத்கரை தூக்கி நீங்க சாயம் பூச்சி பூசி காவி அம்பேத்கரா நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க தன் வாழ்நாள் முழுவதும் சனாதன தர்மத்தையும் பார்ப்பனர்களையும் எதிர்த்த மராட்டிய மன்னன் சிவாஜிய இன்னைக்கு நீங்க காவி சிவாஜி ஆக்கி நீங்க சொந்தம் கொண்டாடி இருக்கீங்க கிடையாது சிவாஜி ஒருபோதும் இந்து மதத்தை ஆதரிக்கவில்லை இந்துத்துவத்தை ஆதரிக்கவில்லை பார்ப்பனர்களை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறத ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு நிறுவன கோவிந்த் பன்சாரைய கொன்னிங்க அதன் பிறகு வடக்கு இருந்து தெற்க வரைக்கும் நடைபயணம் மேற்கொண்டு கன்னியாகுமரிக்கு வந்துட்டு இந்தியாவில் வாழுகிற உயிர் வாழுகிற மனிதர்களை விட அதிகமா கடவுள்கள் அதை அதுக்கு இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சிலையும் தன்னுடைய எழுத்திலையும் தொடர்ந்து பார்ப்பனியத்தையும் இந்துத்துவத்தையும் எதிர்த்த விவேகானந்தர தூக்கி நீங்க உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க அதே மாதிரி உலக தத்துவத்தை சொன்ன உலகத்தின் பல்வேறு நாடுகள் போற்றி புகழ்கிற ஒரு பேர் அறிஞன் திருவள்ளுவர உங்களுக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவன் எப்பற சனாதன தர்மத்தை தூக்கி பிடிச்சிருக்க முடியும் யார ஏமாத்துறீங்க தெய்வத்தால் ஆகாதனினும் தெய்வம் அப்படின்னு ஒண்ணு வந்து அந்த தெய்வத்தை தூக்கி குப்பையில போட்டவன் யார் திருவள்ளுவர் தெய்வத்தால் ஆகாத நினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி இது வந்து சனாதன கருத்தா நான் கேக்குறேன் டேய் உங்க தெய்வம் வந்து ஒன்னும் செய்யலைன்னாலும் சரி நீ கவலைப்படாத தெய்வத்தை விட பெருசா இன்னொன்னு இருக்கு அது எது முயற்சி அப்படின்னு சொன்னவனா கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அப்படின்னா கூற்று எமன் சொல்லிட்டான் அதனால அது யமன்கிறது ஒரு இந்துத்துவ கருத்துங்கிறான் டேய் யமனே வந்தாலும் உலகத்தின் சக்தி வாய்ந்தவன் யமன் யமனை எதிர்க்க முடியாது யமன் நினைத்தால் உன் உயிரை கொண்டு போயிருவான்னு நீ தத்துவம் சனாதான தத்துவம் அந்த தத்துவத்தை தூக்கி போட்டு நெஞ்சில மிதிக்கிறது மாதிரி எங்க பாட்டன் சொன்னான் என்ன சொன்னான் கூற்று உடன்று மேல்வரினும் யமன் கோவம் கொண்டு உன்னை கொல்றதுக்கு மேல வந்தாலும் கூட கூடி எதிர்க்கிற ஆற்றல் ஒன்னா சேர்ந்து நின்னம்னா யமனையே வந்து விரட்டி அடிக்கலாம்டான்னு சொன்னவன் வந்து உங்களுக்கு சனாதன கருத்தை சொன்னவனடா சும்மா வெறும் வார்த்தைகளை பிடித்து கொண்டு தப்பு தப்பா தப்பு தப்பா பேசுறீங்க ஐயா பாண்டே நீங்க இந்த தேசிய இனத்தை சேர்ந்தவங்க கிடையாது நீ ஹெச் ராஜாவெல்லாம் எங்கள் இலக்கியங்களை இன்டர்பிரேட் பண்றதுக்கான தகுதி உங்களுக்கு கிடையாது சும்மா பெரிய ஆய்வு அது மாதிரி உக்காந்துக்கிட்டு அவன் திருக்குறளை நான் வந்து பார்த்தேன் நூத்தி பன்னெண்டு இடத்துல தெய்வம்னு வருது ஒரு பதினஞ்சு இடத்துல வந்து எம்மன்னு வருதுன்னு வர்ற பேரெல்லாம் எடுத்துட்டு என்ன குரல் அந்த குரலுக்கு என்ன பொருள் அவன் என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி பேசாம திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் நான் கேட்கிற கேள்வி எல்லாம் இந்து மதம் இருந்துச்சா திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் இந்து மதம் ஒருங்கிணைக்கப்பட்டுச்சா அறிவும் ஆற்றலும் இருந்து சிந்திச்சிங்கன்னா இதுக்காக நீங்கள் வெக்கப்படணும் அவமானப்படணும் கேவலப்படணும் உலகம் பூரா போற்றணும் இரண்டாவது இயேசுநாதர் என்று சொல்லப்படுகிற உலகம் போற்றுகின்ற ஆல்பர்ட் சுவிச்சர் நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்து அவனுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க நோபல் பரிசு வாங்கினான் ரெஃபரன்ஸ் ஃபார் லைஃப் அப்படிங்கிற புத்தகத்துக்கு அந்த 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 புத்தகத்தை அந்த நோபல் பரிசை வாங்கின உடனே அந்த பரிசை பார்த்து சிரிச்சாரு சிரிச்சுட்டு அந்த சொன்னான் இந்த பரிசு எனக்கு சொந்தமானதில்ல இந்தியாவில் ஒரு ஞானி இருக்கிறான் திருவள்ளுவர்னு பேரு அவனுக்கு சொந்தமானது அந்த திருக்குறளை வாசித்து விட்டுதான் இந்த புத்தகத்தை எழுதுன அப்படின்னு சொன்னான் அவன்லாம் வந்து அந்த புத்தகத்தை வாசிச்சு இந்துத்துவ கருத்தை உள் வாங்கிட்டு அதுல இருக்க இந்துத்துவ கருத்தை எல்லாம் வாங்கி இந்துவா மாறிட்டேன் அவன் நான் கேட்கிறேன் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டான் அமெரிக்காவில் ஒருத்தன் நம்ம தம்பி ஒருத்தன் போனவன் சொன்னான் அத ஆங்கிலத்துல இதனால் இவனா இவன் இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடல்லை அதான் மேனேஜ்மெண்ட்னா மொத்த அந்த இன்டர்வியூல இருந்த இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் எழுந்து நின்று கைதட்டினார்கள் இவ்வளவு சுருக்கமா இவ்வளவு சரியா எப்படியா அவனால சொல்ல முடிஞ்சுன்னு கேட்டான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே என் பாட்டன் சொல்லிட்டான்னு சொல்லியிருக்கான் ஆர்டிகல் வந்திருக்கு யாரு வந்து நீங்க வந்து சொந்தம் கொண்டாடுறீங்க திருடர்களை உங்களிடம் எந்த அறிவுச் சொத்தும் கிடையாது முட்டாள்தனமான அழிந்து போன விஞ்ஞானத்துக்கு புறம்பான சொத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தமிழர்களிடம் இருக்கிற அறிவுச் சொத்துக்களை திருட பாக்குறீங்க நீங்க ஒரு சொல் உயிரை பற்றி உலகத்தின் எந்த இலக்கியமாவது சொல்லிருக்காடா என் என் தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய தொல்காப்பியம் சொல்லியிருக்கு எங்களுடைய இலக்கியங்கள் எங்களுடைய வரலாற்றை பதிவு செய்து வச்சிருக்கு உலகத்துல எந்த இலக்கியமாது மாதிரி செஞ்சிருக்கா

வந்து ஒவ்வொருத்தனும் கொஞ்ச நாள் ஆண்டான் எல்லாரும் ஐநூறு வருஷம் இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் தமிழனை தூக்கி போட்டு அடிச்சு ஆட்சி செய்திருக்கிறான் அவர்களுடைய மொழி ஆளுமையை செலுத்தியிருக்கிறார்கள் இருந்த போதிலும் என் தாய்மொழி தமிழ்மொழி மொழி அத்தனையும் மிஞ்சி எஞ்சி இன்னைக்கு வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த திருவள்ளுவர் இன்னைக்கு வந்தால் கூட நானும் திருவள்ளுவரும் எந்த தடையும் இல்லாமல் உரையாற்றுவோம் அந்த அளவுக்கு என்னுடைய தாய்மொழி அப்படியே கண்ணித்தன்மையோடு அது பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குது என் தாய்மொழியில் இருக்கக்கூடிய எங்களுடைய அறிவு சொத்தை நீங்க திருடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களை விடமாட்டோம் இதுதான் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்துத்துவ ஆர் சங்க பரிவர் இயக்கங்களுக்கும் நான் விடுகிற எச்சரிக்கை இப்போ இந்திய தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் சொல்லப்படக்கூடிய ஐஐடி தொடர்ந்து மரணங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு சந்தேக மரணங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு ஆனா எந்த அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் சம்பந்தப்பட்டவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அதை பத்தி எடுக்காது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்றி கெட்டவர்கள் பார்ப்பனர்கள் இந்த ஐஐடிங்கிற நிறுவனத்தை நிறுவனது அபுல் கலாம் ஆசாத் என்கிற ஒரு இஸ்லாமியர் அந்த நன்றி உங்களுக்கு வந்து இருந்திருந்ததுன்னா இஸ்லாமிய பிள்ளைகள் படிக்கிறத நீங்க வந்து வெறுப்பீங்களா ஏற்க மறுப்பீங்களா நான் கேட்கிறேன் எதுமோ பார்ப்பனர்களுக்கு எழுதி கொடுத்த சொத்து போல நினைச்சுக்கிட்டு அங்க 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 பணியாற்றிய ஒரு பேராசிரியர் ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க இப்போ கருப்பா ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் ஐஐடியில முழுசா முடிச்சுட்டு வர முடியாது ஒண்ணு செத்து போவான் இல்லைன்னா பாதியில விட்டுட்டு வந்துருவான் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன ஒரு துணிச்சல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்துல தமிழ் பிள்ளைகள் படிக்க முடியாது அவன் பாப்பானா இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலையை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா இது யாரோட எளிச்ச வாய்த்தனம் ஆளுகிற ஆட்சியாளர்களுடைய எழிச்சாவாய்த்தனம் இங்க வாழுகிற தமிழர்களுடைய எளிச்சா வாய்த்தனம் பூந்தை அட்டிச்சு நொறுக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லாதனால ஏற்பட்ட எழிச்ச வாய்த்தனம் ஒரு பெண் இன்னைக்கு வந்து இறந்துருக்கா என்ன எதிர்வினையாற்றி இருக்கும் அரசு என்ன எதிர்வனையாட்டி வாழுகிற மக்கள் என்ன எதிர்வனையாட்டி இருக்காங்க ஒரு இஸ்லாமிய பெண் படிப்பது சிரமம் என்பதால் நீ பர்தா போட்டுக்காத சுடிதார் போட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அனுமதிச்சிருக்கா பெயரை மாத்தாதது மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு இருந்த குறை அந்த பெண்ணை வந்து சாகடித்திருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் இதெல்லாம் வந்து எதிர்கால சமூகம் நிச்சயமாக சும்மா இருக்காது இந்திய அரசு உடனடியாக தலையிட்டு எத்தனை மரணங்கள் அங்கே நடந்து நிகழ்ந்திருக்குதோ அத்தனை மரணங்களுக்கு என்ன காரணம்னு உடனடியாக கண்டுபிடிக்கணும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் இந்திய அரசாங்கம் எடுக்காது ஏன் ஏன்னா இது ஆர்எஸ்எஸ் அரசாங்கம் இது சங்க பரிவர அரசாங்கம் இது பார்ப்பனருடைய அரசாங்கம் பார்ப்பனர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த அரசாங்கம் நியாயத்தையும் நேர்மத்தையும் குழி போட்டு புதைச்சு இங்க வந்து இந்துத்துவத்தை நிலைநாட்டணும்னு நினைக்கக்கூடிய அரசாங்கம் ஆகவே நியாயத்தையும் நேர்மையையும் தர்மத்தையும் சட்டத்தையும் நம்ம தான் வந்து மதிக்கிறோம் நமக்கு நியாயம் வேணும்னு மக்கள் களத்தில் இறங்கி போராடணும் அதற்கான பிரச்சாரங்களை நம்ம வந்து மேற்கொள்ளணும் யாரோ சில பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்த பார்ப்பன சமுதாயத்தையும் குறை சொல்ல முடியுமா அதாவது பார்ப்பன சமூகம் அப்படிங்கிறதுல வந்து தனிப்பட்ட பார்ப்பனர்களை வந்து சொல்றது இல்லை பார்ப்பனியம் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை பிற்போக்குத்தனமான ஆளுமை செலுத்துகிற மற்றவர்களை வதைக்கிற படிக்கக்கூடாது கூடாது சாதியா பிரிஞ்சிருக்கணும் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடைய அட அலங்காரங்களை தனித்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு இந்த சமூகத்தை பிரித்த ஆளுகிற ஒரு சிந்தனை அந்த சிந்தனை போக்கத்தான் நம்ம வந்து கடுமையா வந்து விமர்சிக்கிறோம் இப்போ நான் கேக்குறேன் உங்களை ஒரு கேள்வி ஐஐடியில் ஒரு பொண்ணு செத்து போச்சு ஆ ஆகிறதுக்கு காரணமா தொடர்ச்சியா யார் இருக்கான்னு பார்த்தா பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க தமிழ்நாடு முழுசு இருக்கக்கூடிய பிராமணர் சங்கம் அதுக்கு எதிரா வந்து போராட்டம் நடத்திருக்கா எந்த பாப்பானாவது அதுக்கு எதிரா வந்து கொடி பிடிச்சிருக்காங்களா உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு தானே எல்லாம் உக்காந்துருக்குறான் ஐஐடினா என்ன பாப்பார்கள் படிக்க பார்ப்பனர்கள் படிக்கிறதுக்கான இடமா நான் கேட்கறேன் இங்க உள்ளவங்கள் எல்லாம் எவனும் வரி கொடுக்கலையா இந்தியாவுல இருக்கக்கூடிய தேசிய இனங்களிலேயே சொந்த மாநிலம் இல்லாத சொந்த நிலம் இல்லாத தேசிய இனமா பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க அதை மூடி மறைக்கிறதுக்கு அவர்கள் பார்ப்பனர்கள் வந்து தங்களுடைய சிந்தனையை நிலைநாட்டணும்னு ஆசைப்படுறாங்க ஏன் சாதியை வந்து நிலைநாட்டணும்னு ஏன் ஆசைப்படுறாங்க இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன் ராமநாதபுரத்தில் சாதி கலவரம் நடக்குது எந்த பாப்பானாவது இருந்து தூண்டியா உர்றான் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் கேட்கிறேன் இல்ல ஆனா சாதி கலவரம் எப்படி நடக்குது பார்ப்பனியம் அங்க கோல வச்சு இருக்குது அப்ப பார்ப்பனிய சிந்தனை வேற இருக்க படணும் அப்ப பார்ப்பனிய சிந்தனை முதல்ல வந்து வேற இருக்கு படணும்னா பார்ப்பனர்கள் வந்து முதல்ல வந்து வெளியேற்றப்படணும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல் இந்த சிக்கல்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா ஏன் குருநானாக்கு வெளியில கொண்டு வரலையா அவங்க ஒரு குறிப்பிட்ட மக்களை வெளியில கொண்டு வரலையா ஏன் இப்ப பசுவையா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து இந்து மதத்திலிருந்து வெளியில கொண்டுட்டு வரலையா அதற்கான முயற்சிகள் தமிழ் மண்ணில தான் முத முதல் நடந்துச்சு ஐயா வைகுண்டர் வந்து அந்த முயற்சியை மேற்கொண்டார் இந்து மதத்துக்கு எதிராக மிக கடுமையான போரை வந்து தொடுத்தார் புதிய கருத்தியலை முன்வைத்தார் கலாச்சார விழிமயங்களை புதிதாக உருவாக்கினார் அதே மாதிரி ஐயா வள்ளலார் அவர்கள் இந்த மண்ணில வந்து இந்த மதத்துக்கு எதிரான அடையாளங்களை உருவாக்கினார் காவிக்கு எதிரான வெள்ளை அடையாளத்தை வந்து உருவாக்கினார் ஒரு மிக மிக உன்னதமான உலக அரசியலை முன் வச்சார் ஐயா வள்ளலார் அவர்கள் அவைகளெல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டுச்சு வள்ளலார் கொல்லப்பட்டார் ஆகவே தனிப்பட்ட பார்ப்பனர்களை சொல்றது கிடையாது பார்ப்பனியம் என்கின்ற புழுப்பிடித்து போன மனித சமூகத்துக்கு எதிரான ஒரு மிக மோசமான பிற்போக்குத்தனமான சிந்தனைக்கு எதிராக தான் நான் வந்து சொல்றேன் ஏழு பேர் விடுதலைக்காக வந்து தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்டுச்சு அதை வந்து ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சாங்க அதை ரொம்ப நீண்ட காலமா வந்து கிடப்பில் இருந்தது இப்ப ஆளுநர் வந்து இப்ப திடீர்னு வந்து முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு ஆனா இன் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எந்த தமிழ் தேசிய அமைப்புகளோ இயக்கங்களோ கட்சியோ அதுக்கு எது எதிரா எந்த விஷயமும் நடக்கல அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இல்ல எல்லா இயக்கங்களும் கட்சிகளும் அதற்கு எதிராக கடுமையா வந்து போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அறிக்கைகள் வெளியிட்டு இருக்காங்க இப்போ இப்ப வரைக்கும் அதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் தமிழக அரசு அப்படிங்கிறது எது என்ன ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் விரும்பி வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசு அந்த அரசு ஒரு முடிவு எடுக்குதுன்னா என்ன அர்த்தம் தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய மக்களும் விரும்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லும்போது அதற்கு தடையாக இங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில ஆளுநர் வந்து அதற்கு தடையா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இது ரொம்ப வேதனையானது ரொம்ப கவலைக்குரியது இதுக்கு இது இதுக்கு இது எந்த அடிப்படையில் வந்து மாநில அரசு இந்த ஆளுநருடைய இந்த தடையை தூக்கி வீசலாம் அப்படின்னா சட்டம் நூத்தி அறுபத்தி ஒன்னு பயன்படுத்தி உடனடியாக அவர்களை வெளியே வெளி அவங்களை வந்து வெளியில கொண்டு வந்துடலாம் இன்னைக்கு மாநில அரசு ஆஹ் தருமபுரியில வந்து பஸ் எரிப்பு வழக்குல வந்து சம்பந்தப்பட்டிருப்பவர்களை அவசர அவசரமா வந்து அத்தனை பேரையும் விடுதலை செஞ்சுது இப்ப வந்து மேல அளவுல வந்து கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட ஏழு பேரை ஆயுள் தண்டனை பெற்று இருந்தவர்களை உடனடியாக வந்து அத்தனை பேரையும் வந்து விடுதலை செய்துது அப்படி ஏன் இன்னைக்கு கோர்ட்டு கூப்பிட்டு விளக்கம் கேட்டுட்டு உட்காந்துருக்கு அந்த மாதிரி ஏன் இந்த ஏழு பேரையும் விடுதலை செஞ்சு விட்டுரு அதுக்கப்புறம் விளக்கம் கேட்டால் போய் விளக்கம் சொல்லிட்டு அது மாநில அரசும் அதில் வந்து கவனக்குறைவாக இருக்கு இந்திய அரசுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிங்கிறத மறந்துட்டு காங்கிரஸ் கட்சி மூலம் செயல்படுறதை நிறுத்துங்க ஏழு தமிழர்கள் அப்பாவி தமிழர்கள் இந்த வழக்கில் வந்து நீங்க அவர்களை குற்றவாளியை ஆக்குறதற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தடவை விசாரணை நடத்தி பார்த்துட்டீங்க யாருமே நேரடியான குற்றவாளிகள் இல்லை நேரடியான குற்றவாளிகளை கூட மேல வழக்குல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் நேரடியான குற்றவாளிகள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு கொடுக்கப்பட்டு அவங்களெல்லாம் வெளியில விடுகிற போது ராஜீவ்காந்தி என்ன இந்தியாவில் என்ன ஸ்பெஷல் கேட்டகிரியா அவரு கொலை செய்யாதவர்களை கூப்பிட்டு இருபத்தெட்டு இருபத்தொன்பது வருஷமா உள்ள வச்சிருக்கிறீங்க அண்ணன் பேரறிவாளன் வந்து அந்த ராஜீவ் காந்தி கொலைக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்குதா அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் சம்மந்தம் இருக்குதா ராபர்ட் பயாஸ் அவர்களுக்கு சம்மந்தம் இருக்கா முருகன் அவர்களுக்கு சம்மந்தம் இருக்கா எந்த சம்மந்தமும் கிடையாது அக்கா நளினிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீங்க விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போனவங்களை எல்லாரையும் குற்றவாளிகளா மாத்தி எந்த நிறுவனமும் செய்ய முடியாமல் வச்சிருப்பது இந்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அவமானத்தை தான் ஏற்படுத்தும் ஆகவே உடனடியாக அவர்களை வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இவ்வளவு வேலைக்கு வலுவுக்கு இடையில எங்களுடைய தமிழ் குடியரசு இணைய ஊடகத்திற்கு ஒரு நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி நன்றி வணக்கம்